வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே நாகை மீனவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கலிங்க மீன் வறுவலோட நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கலிங்க மீன்னா என்ன மீன் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மீனை ரொம்பவே தெளிவாக காமிக்கணும் பாருங்கள். மூக்கில் வந்து மயில் மீன் அளவன் மாதிரியே கூர்ப்பாக வந்து அந்த மூக்கு இருக்கக்கூடிய மீன் தான் வந்து இந்த மீனும். இதை வந்து கலிங்க முரல் அப்படின்னு எல்லா ஊர்லேயுமே கலிங்க முரல்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில ஊரில் வேறு வேறு மீன் சொல்லுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து இதை கலிங்க முரல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த கலிங்க முரல் தான் சாப்பிட்றதுக்கு அருமையான மீனுங்க. ஆனால் இதோட செதை மட்டும் ஒரு சில டைமில் நீல கலரில் மாறுங்க. நீல கலரு, பச்சை கலரு இந்த மாதிரிலாம் மாறும். ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்டான மீன். இந்த ஒரு சில ஏரியாவிலலாம் இந்த கட்டுமாவடி, தொண்டி இந்த சைட்லலாம் வந்து இந்த மீன் வந்து விரும்பி வாங்கி அந்த சைடு வந்து மீன் வாங்குறவங்க வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்டான மீன். அந்த மீனை தான் இன்றைக்கி நம்ம வெட்டி வறுவல் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுவும் மசாலா வந்து எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணால் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலாவை மட்டுமே வச்சு அதை மட்டும் போட்டு உப்பு சேர்த்து அதோடு சேர்த்து வறுவலை பண்ணி குடும்பமாக நம்ம போட்டில் உள்ள எல்லாருமே குடும்பமாக உட்காந்து சாப்பிட போகிறோம். அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனை பொறுத்த வரையுமே மற்ற மீன் அளவுக்கு இதுலேயுமே செதில் இருக்கும். அதனால் வந்து செதில் எடுக்கிற கட்டையை வச்சு நம்ம நல்லாவே செதில் எடுத்துக்கிறோம். செதில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பெரிய பெரிய செதிலாக இல்லாமல் சின்ன சின்ன குட்டி குட்டி செதிலாக இருக்கும். அப்போ இந்த செதில் எடுக்கிற கட்டையை வச்சு நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே மீன் வள வள வளன்னு செதில் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கத்தியால் வெட்டும் போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் வெட்டுறதுக்கு. வெட்டி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நம்ம அந்த வெட்டின மீனை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. இப்போ இப்படி இருந்தாலும் இப்போ வெட்டி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் மீனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனை பார்க்குறதுக்கு உண்மையாகவே வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே உண்மையாகவே சாப்பிட்டுடலாமா அப்படின்லாம் தோணுச்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக ரெண்டு முரல் மீனையுமே வெட்டியாச்சு. இப்போ அந்த மீனை வந்து நம்ம இப்போ உள்ள கிச்சனில் என்ன சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னுங்கிறத பார்த்துட்டு இந்த முரல் மீனை அலசி நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணலாம். இப்போ ஆயும் வந்து உள்ள ரசம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ரசம் தான் ரெடி ஆகிட்டுருக்கோம். இங்கே வந்து வேலை நடந்துக்கிட்டுருக்கு. நம்ம போட்டுக்கு போகிற ஆளுங்கள்லாம் வந்து வலை வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அந்த வலை வேலை நடந்துக்கிட்டுருக்கு பாருங்கள். எல்லாருமே வலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்துக்குமே பசி ஆகிருக்கும், டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ அந்த மீனை வந்து நல்லா அலசி இப்போ பாருங்கள் அந்த ஓஸ் எடுக்கிறாங்களா, இதுதான் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அது வந்து வாட்டர் பம்பு. இன்ஜினோட கூலிங்க்காக, இன்ஜினோட கூலண்ட் மேலே பாடி கூலிங்க்காக மேலே போயிட்டு அது அப்படியே ரிட்டர்ன் கடலுக்கே போகுது. அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இப்போ அலசிக்கிட்டு இருக்கோம். இதை அலசி முடிச்சுட்டு அப்புறம் மசாலா தடவி நம்ம வறுக்க வேண்டியது தாங்க பாக்கி. வாங்க போய் இந்த மசாலா தடவி வறுப்போம் பாருங்கள். இப்போ பாருங்கள் மீன் அப்படியே வெயிலில் வந்து எப்படி தெரியுது பாருங்கள். அப்படியே அதில் உள்ள செதில் எல்லாமே போனதுக்கப்புறம் மீனோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே தெரியுது பாருங்கள் கடல் மேலே. இப்போ நம்ம வந்து உப்பு தண்ணியில் அலசியிருக்கோம். இப்போ இந்த உப்பு தண்ணி வந்து அந்த மீனில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கரையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். நல்ல தண்ணியை நம்ம இப்போ அந்த மீனோட மீன் மேலே மீனோட இது மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம வீட்டிலேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருக்க மிளகாய் சாந்து. அந்த மிளகாய் சாந்தை மட்டும்தான் இப்போ நம்ம போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மிளகாய் சாந்தை போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம அதோட உப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்கள் தேவையான அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அந்த மீனை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ பெரட்டி எடுத்தாச்சு. பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மீனை ஊற வச்சுட்டு அப்படியே அடுப்பில் எண்ணெயை வச்சு மீனை வந்து இப்போ நம்ம பொறிக்க போகிறோம். அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் ஊற்றும் போது எவ்வளோ கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு இது எடுத்த ஒரு மீன் வறுவல் ஈடு பொறிச்சு எடுத்தோடனே எவ்வளோ எண்ணெய் கலரில் மாறிடுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிங்க, மீன்லாம் வறுவல்லாம் மீன் பொரியல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட கூப்பிடுறோம். சாப்பிட கூப்பிட்றதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வாங்க எல்லோரும் கூடயுமே சேர்ந்து நம்மளும் சாப்பிட்லாம் வாங்க.
இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன். நாகை மீனவன் டீம் வாங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.